हेलो माय डियर स्टूडेंट्स, सो इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु क्लास 10 लाइट पार्ट नंबर 5 वीडियो बिकॉज़ एना पार्ट नंबर 4 ला नम्म एन्ना पार्थोम्ना इमेज फॉर्म्ड बाय अ कॉनकेव मिरर नम्म पार्थोम एना कॉनकेव मिरर इज आल्सो कॉल्ड एज एन कॉन्वर्जिंग मिरर एना अंग इमेज एल्लामे मिररुक्कु मुन्नाडी दा फॉर्म आगुम ऑल द इमेजेस आर फॉर्म्ड इन फ्रंट ऑफ द मिरर उन्ने उन्ना தவிர அந்த லாஸ்ட் வர்றது सो आंजे वह पाटीन इमेज इज फॉर्म्ड इन फ्रंट ऑफ द मिरर एक्सेप्ट द इमेज दट इज फॉर्म्ड बिहाइंड द मिरर विच इज कॉल्ड एज एन वर्चुअल अब नम्बर पातर इनकी नम्बर पाकपो इमेज फॉर्म्ड बाय कॉन्वेक्स मिरर कॉन्वेक्स अब इट इस अ डाइवर्जिंग मिरर अब डाइवर्जिंग डाइवर्जिंगना रेस एल्लातीमे वह पाती स्प्लिट पन्नी कुडुत्तुरुम ओरु इडत्तुल जॉइंट पन्नादु பாருங்க இங்க டயகிராம் நான் போட்டுருக்கேன் இதுக்கு ரொம்ப சிம்பிள் அங்க மாதிரி ஆறு ரே டயகிராம் எல்லாம் கிடையாது இதுக்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு தான் இது எப்பவுமே வந்து வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் எப்பவுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் எனக்கு ஃபார்ம் பண்ணும் வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் நல்லா பார்த்துக்காங்க கான்கேவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியல் இன்வெர்டட் கான்கேவ் ரியல் இன்வெர்டட் எக்ஸப்ட் ஒரு கேஸ் கான்வெக்ஸ் எப்போவுமே வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் மட்டும்தான் ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதில் என்னென்னு பாருங்களேன் பேரலல் ரேஸ் நிறைய இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு ரேஸ் எல்லாம் வந்து இது மேலே வந்து படுது ஆப்ஜெக்ட் பட்டு இதுக்கு மேலே வந்து படுது ரேஸ் எல்லாமே டைவர்ஜ் ஆயிடுது டைவர்ஜிங்கிறது புரியுது உங்களுக்கு பாருங்கள் இப்படி இப்படி போயிடும் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இப்படி விலகி போயிடும் கண்ணாடி விட்டு எல்லாமே டிஃப்ளெக்ட் ஆகி வேறு வேறு ஆங்கிளில் போகும் மீட் ஆகியிருந்தால் எங்கே ஆயிருக்கணும் அப்படின்னா தே அப்பியர்ஸ் டு மீட் பிஹைண்ட் த மிரர் அட் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஆக்சுவலாக எல்லாம் போயிடும் இந்த ரேஸ் மீட் ஆயிருந்தால் எங்கே ஆயிருக்கணும் இந்த இடத்துல எஃப்ங்கிற இடத்துல ஆயிருக்கணும் அதனால தான் அது டாட்டட் லைனில் போட்டு எஃப்ல வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி இமேஜ் எனக்கு ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் இமேஜ் தான் எனக்கு ஃபார்ம் பண்ணும் ஸோ கண்ணாடிக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா இமேஜுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல கான்வெக்ஸ் மிரர் ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வைக்கிறேன் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் எனக்கு பட்டு கான்வெக்ஸ் மிரர் மேலே போய் படுது பட்டு எனக்கு டைவர்ஜ் ஆயிடுச்சு டைவர்ஜ் ஆயிடுச்சு அண்ட் அதே மாதிரி பாருங்கள் இதுவும் பட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டைவர்ஜ் ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு எது வழியாக போயிருக்க வேண்டியது வழியாக போயிருக்க வேண்டியது இந்த ரெண்டாவது ரே எது வழியாக போயிருக்க வேண்டியது சி வழியாக போயிருக்க வேண்டியது அதெல்லாம் டாட்டட் லைனில் காமிக்கணும் பாருங்கள் டாட்டட் லைனில் போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா பிஹைண்ட் த மிரர் எங்கே ரேஸ் மீட் ஆகுதோ அங்கே தான்ப்பா நீங்கள் வந்து இமேஜ் போட முடியும் இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து எல்லாமே டைவர்ஜ் ஆகி போயிடுச்சு எங்கேயுமே மீட் ஆகலை இல்லை எங்கே மீட் ஆகிற மாதிரி இருக்குது பிஹைண்ட் த மிரர் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு பிஹைண்ட் த மிரர் தென் த இமேஜஸ் செட் டு பி அண்ட் வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் ஹைலி டிமினிஷ்டு வேறு ரொம்ப குட்டியாக இருக்கா பாருங்கள் மீட்டான இடத்துல நீங்கள் டைக்ராம் போட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இதுதான் ஸோ இப்போ ஓவராலாக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்ட்டு பிகாஸ் ஆனால் இதில் அவ்வளோதான் ஓவரால் கண்டென்ட்டு கான்கேவுக்கு நீ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லென்ஸ் தான் ரிஃப்ராக்ஷன் ஸோ அதனால் இப்போ மிரரோட ஓவரால் கண்டென்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ஸோ லைட்டுங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டோட வெலாசிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் அதாவது 30 crore மீட்டர் பர் செகண்ட் போகும் எனக்கு அது ஆக்சுவலாக அண்ட் லைட் அண்டர்கோஸ் ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் போலரைசேஷன் டைஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் இது எல்லாமே நம்ம பார்த்தது ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிளேன் மிரர் கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் பிளேன் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இமேஜ் ஃபார்ம் ஒன்றுனு சொல்லி கேட்டாங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் பிளேன் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் அது போக என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா தே ஆர் லேட்ரலி இன்வெர்டட் அதாவது கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ரைட் சைடில் இருக்கும் ஸோ தே ஆர் லேட்ரலி இன்வெர்டட் வர்ச்சுவல் நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரியே தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் கண்ணாடிக்கு பின்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அண்ட் வர்ச்சுவல் அண்ட் இரக்ட் ஸோ டாப் தலை மேலே கால் கீழே இப்படியே தான் இருக்கும் தலைகீழெல்லாம் நம்ம தெரிய மாட்டோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேன் மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் கண்ண ஆப்ஜெக்ட்டுக்கும் பிளேன் மிரருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸு தான் மிரருக்கும் இமேஜுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் ஆகும் நீங்கள் பிளேன் மிரர் முகம் பார்க்குற கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா உங்கள் இமேஜும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி போகும் பார்த்துருக்கீங்களா ஸோ அது இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் இமேஜ் ஃபார்ம்டு பை ஏ பிளேன் மிரர் கான்கேவ் மிரர் அப்படின்னா என்னென்னா ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்டு ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்டு இஸ் கால்ட் அஸ் அ கான்கேவ் மிரர் ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்டு இஸ் கால்ட் அஸ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர்
கான்கேவ் மிரர் எப்போவுமே கான்கேவ் மிரர் எப்போவுமே என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணுனா ரியல் இன்வெர்ட்டட் எக்ஸப்ட் ஒரு கேஸ் எக்ஸப்ட் ஒரு கேஸ் இந்த எக்ஸப்ட் ஒரு கேஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் டயக்ராம் போடுறப்ப அது என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ கான்கேவ் மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ரியல் இன்வெர்ட்டட் இமேஜ் எக்ஸப்ட் ஒன் கேஸ். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். கான்வெக்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். கான்கேவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்வர்ஜிங். கான்கேவ் மிரர் இஸ் ஆல்சோ கால்டு கான்வர்ஜிங். லைட் எல்லாத்தையும் வாங்கி மிரருக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ண வைக்கும், மிரருக்கு முன்னாடி ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வைக்கும். நல்லா பார்த்துக்காங்க, கான்கேவ் மிரர் லைட் எல்லாத்தையுமே வாங்கி அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல் த ரேஸ் அப்பியர்ஸ் டு மீட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். கான்வெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைவர்ஜிங் மிரர், எல்லாத்தையும் பட்டு வெளியே அமிச்சிரும். தே அப்பியர்ஸ் டு மீட் பிஹைண்ட் த மிரர், மீட் ஆச்சுன்னா கண்ணாடிக்கு பின்னாடி மீட் ஆகிற மாதிரி இருக்கும், மீட் ஆச்சுன்னா கண்ணாடிக்கு பின்னாடி மீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் வர்ச்சுவல் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை ஆன் த சேம் பாயிண்ட். இன்சிடென்ட் ரே இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனை பண்ணக்கூடியது எப்போவுமே மிரர் மட்டும்தான், பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், இது மட்டும்தான். அப்புறம் கான்கேவ் மிரரோட யூசஸ் எல்லாம் என்னென்னு தெரியும், கான்கேவ் மிரர் வந்து டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் குக்கரில் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியர் வியூ மிரர் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்வெக்ஸோட யூசஸ். ஸோ இதுதான் ஓவராலாக கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்செப்டை நீங்கள் மண்டையில் ஏற்றிட்டிங்கனாலே போதும், நம்ம நீ ஒன்ஸ் லாக்டவுன் முடிஞ்சு கிளாஸ் மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது வந்து நம்ம லென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம், அதாவது ரிஃப்ராக்ஷன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும். ஸோ ரிஃப்ராக்ஷன் நம்ம அதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.